உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சன் டிவி சீரியலின் முழு எபிசோடுகளை இப்பொழுது இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு வெளியே உள்ள பயனாளர்கள் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் மட்டும் கண்டு மகிழலாம். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒவ்வொருத்தரா வந்து மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு அவங்க அவங்க கலசத்தை எடுத்து கொடுங்க. ஐயோ, இந்த சாமி வேற தேவையில்லாம தெய்வீக சிரிப்பு சிரிச்சு நம்மள வேற பயமுறுத்துறாரு. பாலை வாங்கி சாமி அம்மன் மேல ஊத்த போறாரு. அப்படியே பால் நீல கலரா மாறப்போகுது. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ரம்யா பிடிச்சி கும்மிட்டு போறாங்க. டே தீக்குச்சி, ரம்யா பாவண்டா, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. நீ இப்படி சொல்ற, உன் கிரிஜாத்திய பாரு, ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்க எவ்வளவு ஆர்வமா காத்துருக்காங்க பாரு. ஆமாண்டா தீக்குச்சி, அத்தை இருக்கிற குலவெறிய பார்த்தா ரம்யாவை இன்னைக்கு பிச்சு தின்னுருவாங்க போல இருக்கேடா. இந்த சாமி தான் ரம்யாவை காட்டி கொடுக்காம காப்பாத்தணும். என்ன அவமானப்பட விடாம நல்லபடியா காப்பாத்திட்டு இதே மாதிரி என் மாம்ஸ் கூட என்ன சேர்த்து வச்சுட்டு. பரவாயில்ல பாசு, இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து ரம்யாவை இந்த அம்மன் காப்பாத்திருச்சு. ஆமாண்டா தீக்குச்சி. நான்
திட்டம் போட்டு அழக கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கிறதுனால அதுல ஏதாவது இடைஞ்சல் வந்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நீயா நினைச்சுக்கிட்டு என் பாலை எதுவும் கலர் மாத்தி விட்டு என்ன காட்டி கொடுத்துறாத, உனக்கு புண்ணியமா போகும். என்ன பேசுற கிரிஜா, ரெண்டு பேரும் தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க. அவங்கள போய் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்கன்னு சொல்ற? அம்மா மங்கை, நீங்க அண்ணியோட நம்பர் ஒன் விசுவாசி தான். ஆனா அதுக்காக உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. கிரிஜா, எங்க அக்காவை இப்படி கொஞ்சமா மரியாதை பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? கிரிஜா, எப்போ என்ன பேசணும் எதுவுமே உனக்கு தெரியாதா? பின்ன என்ன நீ, நான் என்னமோ உங்க மேல பிளான் பண்ணி பழி போடுற மாதிரி உங்க நாத்தனார் பேசிட்டு இருக்காங்க. நானா பழி போடுறேன்? நாங்க ஊத்தின பாலு கலர் மாறல, இன்னும் நீங்களும் ஈஸ்வரியும் தான் பால் ஊத்துறதுக்கு பாக்கி இருக்கீங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேர்ல யாரு ஒருத்தர தானே அம்மன் அடையாளம் காட்ட போது? இதுல என்னைய குறை சொன்னா எனக்கு கோவம் வராதா? சரி கிரிஜா, நீ எப்பவும் என்னைக்கும் நியாயமா பேசுறவதான். மங்கதான் ஏதோ தப்பா பேசிட்டா, புரிஞ்சுதா? விட்டுறியா இதோட? சரிக்கா, அடுத்தது அம்மனுக்கு யார் பால் எடுத்து கொடுக்க போறீங்க? நான் தான். என்னமா ஈஸ்வரி, உன் கண்ணுல இப்பவே பயம் தெரியுது? என் கண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அம்மன் கண்ணை உத்து பாருங்க, அப்ப உங்க கண்ணுல பயம் தெரியும் கிரிஜா மேடம். நான் சொன்ன மாதிரியே இப்ப உங்க கண்ணுலதான் பயம் தெரியுது கிரிஜா மேடம். ஈஸ்வரி, இரு. என்ன மேடம்? சாமி, முதல்ல குடத்துல இருந்து நான் பால் எடுத்து தரேன். சரிம்மா வசுந்தரா, நீயும் வா. என்னோட பால் கோடம் மேடம், அத நீங்க தெரியாம எடுத்துட்டீங்க. நான் தெரியாம எடுக்கல, தெரிஞ்சுதான் எடுத்திருக்கேன். என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு அப்புறம் இந்த வீட்டுல அழகு சுந்தரத்தோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உனக்குதான் அந்த எண்ணம் இருக்குன்னு இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதனாலதான் உன்னை மாத்தி மாத்திய அசிங்கப்படுத்தி திட்டம் போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இந்த பால் குடத்துல ஏதாவது கலந்துருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னமா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா அழகு,
ஈஸ்வரி மேல பழிய போடுறதுக்கும் அவளை அசிங்கப்படுத்துறதுக்கும் யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பழியும் அசிங்கமும் என்னையே சேரட்டும். அதனால தான் இந்த குடத்தை நான் எடுத்திருக்கேன். என்ன மேடம், வேண்டாம். எனக்காக நீங்க எதுக்கு அவமானப்படணும்? ஏன் ஈஸ்வரி இப்படி சொல்ற? எனக்காக நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீ இந்த வீட்டுக்கே வந்த? நீயும் அபியும் எனக்காக தானே இந்த வீட்லயே தங்கியிருக்கீங்க? அப்ப ஓ மேல இங்க ஏதாவது பழி விழுனா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு என்னதானே? பேசாம இரு, உனக்கு தெரியாது. எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த குடத்துல இருக்கிற பால் நீல கலர்ல மாறுச்சுன்னா அதுக்கு ஈஸ்வரி பொறுப்பும் இல்லை, இது அவ தப்பும் இல்லை. எல்லாமே என்ன சேரட்டும். இந்த தப்பெல்லாம் என்னதுன்னு வச்சுக்கோங்க. மேடம், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க எனக்காக என்ன சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி, இவங்க யாரும் அதை நம்ப போறதில்ல. இவங்க யாரும் என் குடத்துல என்ன கலந்திருந்தாலும் சரி, அதை மீறி என்னால என் பக்கம் இருக்கிற உண்மையையும் நியாயத்தையும் நிரூபிக்க முடியும். எனக்காக நீங்க தேவையில்லாம பழிய ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் மேடம், பிளீஸ். சபாஷ், நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுற டிராமா இருக்கே, பா சூப்பரா இருக்கு. அடடடா, என்ன ஒரு ஆக்டிங், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அப்படியே பிரில்லியன் டயலாக். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி உருகுறீங்க. கிரிஜா, ஏன் நீ கத்துறீங்க? நான் சொல்ற உண்மையை கேக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? நீங்க பண்றதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறோம் நினைச்சீங்களா? நீங்க அவளுக்காக பேசுறதோ அவ உங்களுக்காக பேசுறதோ அட்டை காசம் போங்க. இந்த டிராமாலாம் செம்ம ஹிட். என்ன கிரிஜா, உனக்கு என்ன தெரியும் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாம் தெரியும். இந்த டிராமாவை ஈஸ்வரி மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல, நீங்களும் அவ கூட சேர்ந்துகிட்டு இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. என்ன சரியில்ல? நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு நல்லவ மேல பழி போடுறது சரி, ஆனா அவளை நான் காப்பாத்த நினைக்கிறது சரி இல்லையா? ஏக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே எங்க குடத்தை எடுத்து பால் அபிஷேகம் பண்றப்ப அந்த பால் கலர் மாறி இருந்தா, நாங்க உங்கள மாதிரியே எங்க பால்ல யாரோ ஏதோ கலந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க அதை ஒத்துக்குவீங்களா? அதை எப்படி ஒத்துப்பாங்க? அம்மனே உன்னை அடையாளம் காட்டிட்டாங்க, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, வெளியில போன்னு சொல்லி விரட்டி அடிச்சிருப்பாங்க. அக்கா, நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் எதுவுமே இது வரைக்கும் பேசினதில்லை. உங்க நல்லதுக்காக தான் நான் எதுவுமே பேசாம இருந்திருக்கேன். இப்ப நான் பேசுறது உங்க நல்லதுக்காக தான்க்கா. ஏன்னா இது சாமி விஷயம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரும் எதுவும் கலந்துருக்க மாட்டாங்கக்கா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால ஈஸ்வரி குடத்தை அவங்க கிட்டே கொடுத்துருங்க, உங்க குடத்தை நீங்க எடுத்து சாமி கிட்ட கொடுத்துருங்க, அதுதான்க்கா நல்லது. இல்ல சம்பத், நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என் கையில இருக்கிற இந்த குடத்தை நான் மாத்திரதா இல்ல. சாமி, இந்த குடத்துல இருக்கிற பால நான் ஊத்துறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல வசுந்தரா. அம்மன் உன்னை கைவிடல, காப்பாத்திட்டான். நான் கொடுத்த துத்த நகத்தை ஈஸ்வரியோட குடத்துல போட்டியே இல்லையா? அம்மா, என்னம்மா
என்னைய சந்தேகப்படுறியா? இந்த கையால தான் எடுத்து போட்ட, பாரு கையில கூட ஒட்டி இருக்கு. என்னது, பால் கலர் மாறவே இல்ல? பால் அபிஷேகம் பண்ணும் போது நீல கலரா மாறும்னு சொன்னாரே, மாறவே இல்லையே. ஒன்னும் புரியலையே. ஒருவேளை அம்மனே பால் கலர் மாற விடாம பண்ணி ஈஸ்வரிய காப்பாத்திருச்சோ? ஈஸ்வரி, நீயும் வாமா, கடைசியா இருக்கிற அந்த குடத்தை எடுத்து உன் கையால கூட. அந்த ஈஸ்வரிய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது, அது இப்படி நாசமா போயிடுச்சு. எனக்கு என்னமோ உங்க அத்தை மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்கதான் உள்ள புகுந்து ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே நீ அழற. இப்ப நாம அழுதா நம்ம மேல பழிய போட நினைச்சவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழாம இரு. அம்மா தாயே, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஈஸ்வரியோட குடத்துல இவங்க யாரும் எதையும் கலக்கலையா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியோட குடத்தை நான் எடுத்துட்டு என் குடத்தை ஈஸ்வரி கிட்ட கொடுத்துட்டேனா? ஈஸ்வரிய காப்பாத்துறதுக்கு உண்மையிலேயே நீ என்னதான் எல்லாரும் முன்னாடி அடையாளம் கட்ட நினைச்சியா? இத புரிஞ்சுக்காம ஈஸ்வரிய அடையாளம் காட்டுற மாதிரி நானே பண்ணிட்டேனே. ஆண்டி, ஈஸ்வரி எப்படியும் மாட்டிக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆண்டி, இதுக்கு காரணம் நான் தான். என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, நம்ம எல்லாரும் கலசத்தை கொண்டு போய் உள்ள வச்சதுக்கு அப்புறமா சாமியோட அசிஸ்டன்ட் அபி கிட்ட எல்லா கலசத்துலயும் குங்குமம் வைக்க சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ நான் உங்ககிட்ட, ஆண்டி எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. ஈஸ்வரியோட குடத்துல சந்தன குங்குமம் ஒட்ட கொஞ்சம் பெருசாவி. வசுந்தரா ஆண்டி, எதுக்காக ஈஸ்வரி குடத்துல மட்டும் குங்குமத்தை பெருசா வைக்க சொல்றாங்க? அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. ஈஸ்வரிய காப்பாத்த வசுந்தரா ஆண்டி ஏதோ பிளான் பண்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க பிளான் என்னவா இருந்தாலும் சரி, அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கே தெரியாம. Thank you.
அவங்களோட குடத்துல நான் பெருசா குங்கும போட்ட வச்சு விட்டேன். அதோட இல்லாம ஈஸ்வரி குடத்துல இருந்த குங்குமத்தை நான் சின்னதாக்கிட்டு ரெண்டு குடத்தையும் இடம் மாத்தி வச்சிட்டேன். வசுந்தராவோட பிளான் என்னங்கிறது எனக்கு கிளியரா தெரியாது. ஆனா அவங்க கடைசி நேரத்துல இப்படி அதிரடியா பண்ணுவாங்கன்னு ஒரு கெஸ்ட்ல தான் இப்படி பண்ணேன். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அந்த டென்ஷன்ல தான் நான் உங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை. ஒருவேளை என் கெஸ்ஸிங் தப்பா போயிருந்தா இங்க கதையே வேற மாதிரி போயிருக்கும். ஈஸ்வரி மேல பழி விழாம தப்பிச்சிருப்பா, வசுந்தரா மாட்டியிருப்பா. ஆனா நான் நினைச்ச மாதிரி கச்சிதமா எல்லாமே நடந்ததுனால வசுந்தரா மூலமா ஈஸ்வரி வசமா மாட்டிக்கிட்டா. Thank you.